ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியில இருந்து கார்த்திகா. இன்னைக்கு சரியான வெயில், வெளியில போயிட்டு வந்தோம். வெயில் தாங்கவே முடியல. நாங்க எப்பவுமே வந்து காலையிலே மோரை வந்து தயிர் நல்லா கெட்டியா இருக்கும்ல, அதை வந்து மிக்சியில போட்டு லேசா ஜீரகமும் கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிருவோம். ஃப்ரீசர்ல இல்ல, ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிருவோம். எப்ப நம்ம வெளியில போயிட்டு வந்து அதை குடிச்சாலும் ரொம்ப குளிங்கா இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் குளிர்ச்சி. ஏன்னா நம்ம ஜீரகம் எல்லாம் போட்டு அரைக்கிறோம்ல. இதை சாதத்திலேயே நீர் மோரா போட்டு சாப்பிடலாம். அது பாருங்க, ஜீரகம் உள்ள இருக்கு. நம்ம அரைக்கும் போது ஜீரகம் நல்லாவே அடிபட்டுரும். அது நல்லா வந்து மோரோட சேர்ந்துக்கும். நம்ம குடிக்கும் போது நல்லா நீர் மோரா வச்சுட்டு குடிக்கணும். இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு முந்திரி பருப்பு போட்டு காளான் பிரியாணி தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கு. மட்டன் சிக்கன் போட்டு தான் குழந்தைகளுக்கு பண்ணணும்னு இல்லை. நம்ம வந்து நார்மலாகவே வீட்டில் காளான் பிரியாணி போட்டோம் அப்படின்னாலே பிள்ளைய ரொம்ப விருப்பமாக லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து காளான் பிரியாணி, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ காளான் பிரியாணிக்கு நான் என்ன ஸ்டைலிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முட்டை வந்து வெங்காயம் தக்காளி வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு தக்காளியை வந்து நல்லா கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றி வைக்கிறது. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி நம்ம பிரியாணிக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது இஞ்சி பூண்டு போட்டு வைக்கிறது. அப்புறம் பிரியாணி அப்படின்ட்டாலே கண்டிப்பாக வெங்காயம் தயிர் பச்சடி இல்லாமல் இருக்காது. அதுவும் இந்த காளான் பிரியாணிக்கு வெங்காயம் தயிர் பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கெட்டி தயிராக வீட்டு தயிர் போட்டு செஞ்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு துண்டு மாம்பழம் பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். மாம்பழ சீசனில் தான் நம்ம சாப்பிட முடியும். மாம்பழம் நல்ல இனிப்பாக இருக்குது. ஒரு மூணு பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்ச் பாக்ஸ். நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.